என் பேர் மோகன் ராமசாமி, ஃபவுண்டர் சிஇஓ ஆஃப் ஸ்ரீவர் மோட்டார்ஸ். நான் பிராணா மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் அன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பிராணா மோட்டார் சைக்கிள் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து அதிக தூரம் போகிற மோட்டார் சைக்கிள். அது கூடவே வந்துட்டு இதில் பொல்யூஷன் ஃப்ரீ, எலக்ட்ரிக்லி ஆப்ரேட்டட். அடுத்து வந்துட்டு இதோட சேஃப்டி லெவல் வேறு லெவல்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 to 60 வந்து 4 செகண்ட்ஸுக்கு உள்ளே போயிடும். அதே மாதிரி டாப் ஸ்பீடும் 123 கிலோமீட்டர். ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 126 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும். இதில் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கிற பேட்டரி எல்லாமே வந்துட்டு லித்தியம் அயன் பேட்டரி. இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறதே வராது. ஆல்மோஸ்ட் 2000 லைஃப் சைக்கிள் இருக்குது இதுக்கு. ப்ளஸ் வந்துட்டு இந்த டெக்னாலஜி வந்ததுனால இந்தியாவில் இது மாதிரி இது சார்ந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் மேனுஃபேக்சரிங்கும் நிறையா வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வரும் பொழுது அதனால் நிறைய தொழில்துறையும் முன்னேறும், நிறைய வேலைவாய்ப்பு வரும்னு எதிர்பார்க்குறோம். பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற பெட்ரோல் பைக், ஒரு நல்ல பெட்ரோல் பைக் வாங்கி அதுக்கு பெட்ரோலுக்கு போடுற காசுக்கும் அதோடய இஎம்ஐ கட்டுற காசுக்கும் நீங்கள் பிராணாவை வந்து இஎம்ஐயில் எடுத்துடலாம். 2.5 லட்சம் ரூபா வருது. ஆனால் அதுக்கு ஜிஎஸ்டி வந்து 5% தான். அதே மாதிரி மரம், 25 மரம் நட்டிங்கன்னா நாங்கள் 25000 ரூபா டிஸ்கவுண்ட், சாரி 10 மரம் நட்டிங்கன்னா நாங்கள் 25000 ரூபா கிரெடிட் கொடுக்குறோம். ஸோ 1,99,000 ரூபா ஆகிடும். ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஜீரோ பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட மந்த்லி காஸ்ட், அதை இஎம்ஐ போட்டு எடுத்திங்கன்னா ஒரு 5,200 ரூபா, 5,500 ரூபா அந்த மாதிரி வரும். அது நார்மலாக நம்ம நல்ல பைக் ஓட்டுற மக்களுக்கே தெரியும். அது பெட்ரோல் காஸ்ட்டும் இஎம்ஐ சேர்த்துனா அதோட அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு ஜிஎஸ்டி 5% தான் இப்போது. ப்ளஸ் சில மாநிலங்களில், அதாவது டெல்லி மாதிரியான மாநிலங்களில் 25000 ரூபா கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து பொல்யூஷனால் வர்ற ஹெல்த் ஹஜார்டை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மற்ற மாநிலங்களும் நிறைய இவி பாலிசி எழுதிட்டுருக்காங்க, கூடி சீக்கிரம் பரவும்.